இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி. லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா? நீ சிங்கப்பூர்ல இருந்த, அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டிய அந்த பொண்ணை. இது பழையசோர் ஊருக்கானுன்னு யாருக்கு தெரியல, பக்கா பட்டிக்காடு. இன்னும் இந்த டவுட் எல்லாருக்கும் இதோட கிளியர் ஆயிரணும் ப்ளீஸ். இன்னொரு தடவை என்ன கேட்காதீங்க யாரும். இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கான், பிள்ளை பிள்ளை பையில போய் இருப்பாருப்பா. இவ்வளவு தூரம் பாவம், பா தஞ்சாவூர்ல இருந்து ராம்நாடு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கப்பா. இல்ல 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 இல்ல, நீ உடனே பாத்துட்டு சொல்லு. இல்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க, சத்தியமா சொல்றேன். அந்த போட்டோ இன்னைக்கு வரைக்கும் தேடுறேன், இவர் நல்ல நேரமா என் கெட்ட நேரமா தெரியல, கிடைக்கல. கிடைச்சா டிஸ்பிளேல போட்டுருவாங்க. ஆமா, காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி. உம்மனேஷ் கூட பேசலையே அப்படின்னு வேகத்தை விட்டு நான் கேட்கறேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் கேளுங்க. நாலு வருஷமா லவ் பண்ணு சொல்லிட்டு அன்னைக்கு ஏன் அப்படி போனை கட் பண்ணீங்க, அன்னைக்கு ஏன் அப்படி போனை கட் பண்ணீங்கன்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு வந்து இந்த உண்மை தெரியாது. ஆமா, வந்து ஒரு 12 இயர்ஸ் சீக்ரெட் வந்து இன்னைக்கு நாங்க பிரேக் பண்றோம். ஏன்னா 12 வருஷம் ஆச்சு, இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, அதனால சொல்றேன். ஃபேஸ் பண்ணிக்கலாம், இதே ஃபேஸ் பண்றப்ப பாருங்க. எங்க அத்தை கையை பிடிச்சவ விடவே இல்லை, அழகுல பயங்கிறதுனாலதான் உண்மையிலே. ஏன்னா அன்னைக்கு அந்த வெக்கம் அன்னைக்கு வந்ததோட சரிங்க, அதுக்கப்புறம் நானும் பல தருணங்கள் அந்த மாதிரி வெக்கப்படுவா, ஓடி ஓடிவா. எங்க அத்தை கையை பிடிச்ச விடவே இல்லை. அத்தங்கிற எங்க அத்தை என்ன என்ன என்னங்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்றது, லவ் மேரேஜா, லவ்க்கும் அரேஞ்சா, இல்ல போஸ்ட் லவ்வா, என்னன்னு சொல்ல தெரியல. சம்திங் ஏதோ ஒண்ணு ஆனா இருக்கு. அடுத்த செகண்ட்ல இருந்து லவ் மேரேஜிங் அது. ஆமா, அப்படி சொல்லலாம். சூப்பர் மாமா, எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த பொண்ணும் இந்த பையனும் ஓகே, நம்ம இந்த வீட்டு குடும்பத்துல தான், அந்த குடும்பத்துல செம்ம லவ், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆமா, அப்ப என்னாச்சு, அங்க வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து நான் வந்து திரும்ப வேலைக்கு வரணுங்க. ரெண்டு நாள் தான் லீவ் போட்டு, ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன், அடுத்த நாள் வேலைக்கு வரணும். அடுத்த நாள் வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து தானே வரணும். தஞ்சாவூர் வரேன்னு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டார். அங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே ஒரு என்னை விசிட் பண்ணிவிட்டு எனக்கு ரசகுல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நான் என்ன ஃபேவரட் எதுன்னு கேட்டால் ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசகுல்லாலாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. பாம்பே ஸ்வீட்ஸில் ரசகுல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதை வாங்கிட்டு அதை எனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ 3 டேஸுமே இவர் அந்த 3 டேஸ் லீவ்லேயுமே 3 டேஸுமே பார்த்தேன் நான் வர. அது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி. அதுக்கப்புறம் நான் அங்கே வேலைக்கு போயாச்சு. இதில் வந்து நான் கேட்டேன், ஏன் வந்து நீங்கள் என்னை முதல் நாள் பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் அப்போ வந்து சொன்னார், இல்லை நீ எல்லோரும் முன்னாடியும் வச்சு உங்களை பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லிட்டா அது ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி போயிடும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு பொண்ணு தேடியெல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கப்போ நீ தப்புன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா உன்னை வேற பார்த்தா கொஞ்சம் மாடர்னாக தெரிஞ்சிச்சு, ஃபோட்டோலலாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் என்னோட இமேஜினேஷன் வந்து தப்பு, கெஸ்ஸிங் தப்பு. மாமா, நான் அவுட்ஃபிட் மாடர்னா தெரியல, மனசு எப்படி மாமா? மனசு வந்து பக்கா பட்டிக்காது, 100%. ஆமா, சரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது. அப்போ வந்து என்னாச்சு, இவர் வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் முந்தின நாளே வந்து இது பண்ணேன். பட் நான் அதை திங்க் பண்ணவே இல்லைங்க, எல்லோரும் முன்னாடியும் வந்து இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் திங்க் பண்ணல. அப்பையிலருந்தே மாமா கேட்டாங்க இல்லையா, என்னோட எந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உன்னை ஹெவியாக தாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 12 இயர்ஸ் ஆஃப் சில விஷயம் நான் ரொம்ப வந்து இமோஷனல், அது மாமாக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க 12 வருஷத்தில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், இவ்வளோ அவ்வளோதான் கிடையாது, அவ்வளோ 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 பாடுகள். உங்களுக்கு எங்களோட தச்சிரிச்ச முகம் மட்டும்தான் தெரியும், பின்னாடி இருக்க பெயின் உங்களுக்கு தெரியாது. நிறையா இருக்கு, அதெல்லாம் பொண்ணுனா நிறைய வீடியோஸ் பண்ணணும், பட் அதெல்லாம் மறந்துடும், நாங்கள் அதை மறந்து கடந்து போயிடுவோம். இவ்வளோ வந்து இருந்தாலுமே இதில் நான் மாமா கிட்ட இந்த 12 இயர்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணது அப்படின்னு பார்த்தா விவேகம் இருக்கும். இவங்கக்கிட்ட எந்த பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஹெவியாக தாக்குச்சுன்னு கேட்டாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விவேகம். எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டுமே, அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ எந்த ஒரு ஆம்பளைமே டக்குன்னு எடுத்தோம் அப்படியே பேச, அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம என்ன இவ்வளோ நாள் அது பண்ணணும், அதாவது எதே இருந்தாலும் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணுவாங்க. இது இவ்வளோ நாள்னா இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம், அவங்க அம்மா அப்பா அவங்கள வளர்த்த விதம் அப்படின் தான் வந்து நான் வந்து சொல்லுவேனே. விவேகமாக வந்து இருக்குப்பாங்க, அவசரப்பட்டு ஒரு முடிவு அப்படி கிடையாது, பொறுமை விவேகம் எல்லாமே. இது வரைக்கும் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு ஸ்டீஃபனா இப்படி அப்படின்ட்டு யாருக்கிட்டையுமே, அதாவது அந்த பேர் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு பேர் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த நல்லவன் பேர் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ கஷ்டம். நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசிக்காக நான் நல்லவன் தான். ஒரு தருணத்தில் நம்மளே கோபப்பட்டேன்னா
கொஞ்சம் ஹாஸாக நடந்துக்கிட்டான் அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். யோசிக்கிறப்ப தோணும் சா இவ்வளோ நல்லவனாக இருந்துட்டோம், இன்னும் எவ்வளோ நாளோ நல்லவனாகவே இருந்துட்டு போவோம், எதுக்கு நம்ம கேரக்டர் சொல்லுவான்ல அந்த இவனை அவன் பேர் என்னங்க யாரோ ஒரு கல்யாணம் பண்ணாமல் கும்கியில் எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி தான். நான் இருக்குலாம் சொல்ல முடியாது, ஏன்னா வீட்டில் கடைக்குட்டி நான், அக்கா அவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப இது பண்ணி வளர்த்து இது பண்ணதில்ல, வீட்டில் மூத்த பையன் அவரு பண்ணதில்ல எனக்கு அது என்னைய கொஞ்சம் மோல்டு பண்ணி தட்டி எல்லாம் வச்சுக்கோ. எல்லாருமே சொல்லுவாங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இவ தான் இவ புஷ் பண்ணி இவ இவளோட இது தான் மூளை தான். அந்த பேர் எனக்கு வந்தது நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறதா இல்லை, நான் வந்து சிரிச்சுக்கிறதா பீஸு இன்னைக்குமே யாரு கேட்டாலும் சரி அவன் ஒய்ஃப்ஸ் பேச்சை தான் கேட்டுப்பா எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் நான் வெளியில இருக்கேன் அவகிட்ட போய் பேசி பாருங்கடா, ஒண்ணு தெரியாது அவளுக்கு. அது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒரு இதில் பெருமை தான், நான் இல்லைனாக்கா அவள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி. பட் டேலண்ட்லாம் இருக்கும், பக்கத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதான். நான் இருந்தால் தான் அங்கே அதான் ஜீரோ, பக்கத்தில் நான் ஒரு ஒன் வந்தால் தான் அது டென்னோ அல்லது ஹண்ட்ரடோ மாறும். ஆமாம், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் எங்களோடதுலாம் வருதுன்னா மாமா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். அதை சொல்லுவாங்க, நீ கொடுக்குற அந்த புஷப் தான் வந்து என்ன எந்தளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து அடுத்து மேரேஜ் வரைக்கும் போச்சு. மேரேஜ் ஆகிட்டு மேரேஜ் ஆன உடனே நாங்கள் சிங்கப்பூர் போனோம். சிங்கப்பூர் போயிட்டு அங்கே வந்து நானும் ஒர்க் பண்ணேன், இவரும் வந்து ஒர்க் பண்ணார். அங்கேயுமே நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து நம்ம ஆக்சுவலி இது எங்களோட ஷோரூமோட ஒரு ஜேர்னி, ஃபிஃப்த் இயர் இதில் வந்து நாங்கள் அதை பேசலான் இருக்கோம், அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பட் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது பண்ணி வந்தாலுமே ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் இது தான் வந்து நான் சொல்லுவேனே. எப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறோம், அந்த ஈகோ கிளாஷ் என்றைக்குமே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்ததே கிடையாது. ஈகோ அப்படின்ற ஒரு வேர்டே எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரிய ஆரம்பிச்சது. இவருக்குமோ எனக்குமோ அந்த ஒரு இது சுத்தமாகவே கிடையாது, அது ஏன்னே தெரியாது. ஒரு நாள் ஒரு ராத்திரி கூட நாங்கள் சண்டை போட்டுட்டு தூங்கினோம், இல்லை இவருக்கு தெரியாமல் ஒன்று எனக்கு, எனக்கு தெரியாமல் ஒன்று இவருக்கு அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் சொல்லுவாங்க. ஒரு சில பர்சனல்லாம் வந்து இருக்கணும் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு, பர்சனல் விஷயங்கள் இருக்கும். ஆமா, அபவுட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுலையோ, பட் நமக்கு அப்படி கிடையாதுங்க, ஜீரோ தானா அதில். எனக்கு ஏன்னா பிஃபோர் மேரேஜுமே அதிகம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காது, சும்மா ஒரு செலக்டடாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மெயினான விஷயம். மாமாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்க, ஒரு ஏதாவது ஒன்றா வந்து நம்ம ஒரு கெட் டுகெதரோ அல்லது வெளியில் எங்கேயோ போக வர முடியாது. அதாவது ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன சார்ந்தவங்களாக இருக்கும், அவங்க கூட இவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரே ஒரு அண்ணா, நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா அவங்க விருப்பப்படுவாங்களான்னு தெரில. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது. இன்னொரு ஒரு மெயினான விஷயம்னா இன்னும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க இவங்களுக்கு, அவங்க இன்னைக்கு கிடையாது. ஆமாம், அது வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டி பஞ்சர் ஆகுது இல்லை ஒரு ஏதோ ஒன்றப்ப அடுத்த நிமிஷம் யாருக்கு நம்ம கால் பண்ணுவோம், அவங்க தான் வந்து ஃப்ரெண்டு. அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம ஃபோனில் ஒரு கால் போகல, நம்ம ஃபோனில் இருந்து பெரிய லாடு லபக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு அந்த செகண்ட் வந்து நிற்க மாட்டாங்க. நிற்கக்கூடிய நான் நிற்கிறேன்டா நான் நிற்கிறேன்டான்னு சொல்லி ஒரு வந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தவறிட்டாங்க, அவங்களோட இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு. அது ஒன்று தான் மாமாவுக்கு இருந்த ஃப்ரெண்டு, ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா ஃபேமிலி, நாங்கள் நான் ஸ்டெஃபி சாம் நாங்கள் மட்டும்தான் அவங்களோட உலகம் அப்படின்றது வந்து. ஸோ கல்யாண வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும், எனக்குமே பர்சனலாக எனக்குள்ள அப்படின்ற பாயிண்ட் 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 1% விஷயம் கூட கிடையாது. அதை நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப 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 பெருமையாக வந்து சொல்லிக்கிடுவோம் ரெண்டு பேருக்குமே. இந்த மாதிரி என்ன நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் சரி எல்லாமே ஹஸ்பண்டுக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டுக்கு தெரியாதுன்னு, அப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சத்தியமாக எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளையும் ஒரு நாள் யூடியூப்பில் காமிப்பேன் நான், அவளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பர்சன் இருக்கா,
சேம் அவளும் நானுமே கிட்டத்தட்ட மோரார்லஸ் எல்லா கேரக்டர்லேயும் ஒத்து தான் வருவோம் நாங்கள் அப்படி தான். ஸோ நீங்களும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஷேரிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான், அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம தான். ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்தோன்னா தான் வெளியில் இருக்க ஃபாரின் பாடிஸ் நம்மளுக்குள்ளே எதையுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு எனக்கும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அரேஞ்சு மேரேஜுக்கு 100% சொல்லிவிட்டு, பட் அந்த அரேஞ்சு மேரேஜ்லேயுமே எந்த அளவுக்கு இடையூறுகள் கொடுத்து ஒரு லவ் மேரேஜுக்கு எல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஈவன் இவங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே அது எப்படி சொல்கிறதுன்னா அவங்கள வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணி, அப்புறம் என்னமோ நான் பெரிய ஆள் மாதிரி என்னக்கிட்ட வந்து நீ இல்லை இப்படியா அப்படியா இவங்க இதெல்லாம் என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. பட் அதெல்லாம் நான் அவங்களோட முட்டாள்தனத்தை தான் நான் அதில் பார்த்தேன். ஹே நீங்களாம் என்னடா நினச்சிட்ருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்ன, அந்த பாண்டிங் பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா, இவங்களை பற்றி எங்கிட்ட வந்து இப்படியெல்லாம் அப்படின்றப்போ சிரிச்சுட்டே இருந்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே சிரிப்போம் நாங்கள். அவங்க அப்படி லைஃப் வாழலை. அதுதான் அந்த ஒரு விஷயம்தான். அப்போ நாங்கள் சிரிப்போம், இதெல்லாம் சொன்னால் எனக்கு என்ன மாமா மேலே இது பண்ணிட போதா, நாங்கள் பைபிள் மேலே சத்தியம் வச்சு தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறதே. அப்போ வந்து நாங்கள் சில வாக்கு தத்தம் எல்லாம் கொடுப்போம், அது மூலியமாக அது வச்சு தான் நாங்கள் வந்து வாழ்க்கையை வந்து இது பண்ணுறதே. ஸோ என்னைக்கா இருந்தாலும் என்னோடய அம்மா அப்பா என்னை வளர்த்ததோட விதம் நான் சொல்லுவேன், அதுக்கு பிரமாணிக்கமாக நான் இருக்கணும் அப்படின்னு நானும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா நாங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கணும். இவரோட மனசு கொன்ற மாதிரி நானும் என்னோட மனசு கொன்ற மாதிரி அவரும் வந்து நடந்துக்க கூடாதுங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு எங்களோட ஃபைட்டிங்லாம் ஒரு மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்காது. 5 மினிட்ஸ் அதிகபட்சம் இவர் என்னை சிரிக்க வச்சிருவாரு, இல்லைன்னா நானே போய் மாமா எங்கள் அம்மா வீட்டுக்கு வரப்போ சொல்லுவாங்க கிச்சன் நின்றுட்டுருப்பேன் அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் இவர் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் சம்டைம் அம்மா அப்படிமே. எங்கள் அம்மா என்னன்னே கேட்ப ஆரம்பத்தில் கேட்பாங்க, அங்கே போயிடுவாங்க அம்மா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கமா என்னம்மா, இல்லைப்பா நீ என்னை கூப்பிட்றியா அவரை கூப்பிட்றியானே தெரியலப்பா, அதனால் நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்றப்பலாம் நான் திரும்பியே பார்க்குறதில்ல அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்ப்பாங்க. அம்மாவோட அந்த பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் அம்மா பார்க்கும் அது ரொம்ப பெருமையாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். எங்கள் அத்தை வந்து ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு தடவை என் அம்மா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கருப்பாக இருக்காரு இதாக இருக்காரு அதாக இருக்காரு என்னென்ன விஷயங்கள்லாங்க சொல்லி இது பண்ணாங்க. அப்போ வந்து டாடி மீசை மட்டும் கருப்பாக இருக்கா, டாடி மீசை மட்டும் கருப்பு என்ன கலர் என்ன எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்னங்க மனசு நல்லா இருக்கா அது போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்து இதில் வந்து இங்கே ஊருக்கு வந்தோம், சிங்கப்பூர்லேருந்து செட்டில் ஆகிட்டோம், இங்கே வந்து ஷோரூம் வச்சுட்டு செட்டில் ஆகிட்டு இப்போ நாங்கள் எங்களோட 13வது வருஷத்தோட இந்த தொடக்கத்தில் இருக்கோம். ஆமாம், கல்யாண நாள் வந்து எங்களுக்கு 25th வந்து எங்களோட May 25th எங்களோட கல்யாண நாள் வந்து வருது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு, நம்ம இன்றைக்கி தான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆச்சரியம்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆனதே நான் ஒரு ஆச்சரியம்னு நினப்பேன், அதுவும் சோஃபியா கல்யாணம் பண்ணது. அந்த ஆச்சரியத்துலேருந்து மேல அடுத்து ஸ்டெஃபி, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கடுத்து அதை கொண்டாடிட்டு இருக்க சாம், இப்போ சாம் கொண்டாடிட்டு இருக்கப்ப அடுத்து என்னோட அந்த இப்போ இந்தியாவில் ஒன்றும் இல்லை இல்லை அது இல்லை அதை சொல்லலாம். இந்த ஆச்சரியத்தை கொண்டாடிட்டு இருக்கப்பே அடுத்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது, தஞ்சாவூரில் ஓனாக ஒரு பிஸ்னஸ், எவ்வளோ நாளைக்கு தான் ஒருத்தவங்கிட்டே ஒர்க் பண்ணுறது, ஸோ நம்ம ஒரு முதலாளி ஆகணும் அந்த கனவு. அது ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ணோம், பல இதனால தடங்களில் போயிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த ஆச்சரியம் அதை இப்போ எல்லாத்தையும் நான் கொண்டாடுறேன் அவ்வளோதான். என்னோட அந்த ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய், அது கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஜாலியாக இருக்கும், ஒரு நிறைவான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. இப்போ லாக்டவுன் ஷோரூம் க்ளோஸ் பண்ணியாச்சு, நானும் எங்கள் மாமாவும் இடியாப்ப சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வந்திருக்கோம். பட் அன்னைக்கும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு பேசிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ இனிமேலும் வாழ்க்கையில் என்னோடய ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க சொன்னாங்க, இனிமேல் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டமா சான்ஸே இல்லை வராது,
அப்படின்னு இந்த ஒன்னொன்னும் வந்து என்னை வந்து மோல்டு பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். பட் இது எல்லாத்துலேயுமே எனக்கு கடவுள் மேலே மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்மளை மீறி நான் வந்து அதை ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி பிரிக்க வரவே இல்லை. நம்மளை மீறின ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அது எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பயந்து, இந்த மனசாட்சிக்கு பயந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த லைஃப்லையுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு நாளும் வந்து அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சேர்ந்து இருந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். அது வந்து எந்த விஷயமும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக கூட இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே தான் வந்தது எங்களுக்கு. மனசளவில் நம்மளை நொறுக்குவாங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நம்மளை நெருக்கடி கொண்டு வந்து கொடுக்கும், என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்து வந்தோம்னா நம்ம இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து நம்ம இருப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அத்தை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, என் வயிறத்தையே நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் 100 கல்யாணம் இது 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா. எங்கள் அத்தை ரொம்ப பொய் பேசிட்டாங்க, வைரம் இல்லை இதுக்கு என்ன வந்து ஈடு இணைன்னே எனக்கு தெரியலை, அவங்க தெரியாமல் வைரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் கேமரா விழுக போதான்னு செக் பண்ணேன், இல்லை இல்லை அந்த மாதிரி வந்து 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாலும், எத்தனை கல்யாணம் எத்தனை பொய் சொல்லி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சா அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதை பாசிட்டிவாக அப்படியே திங்க் பண்ண முடியுமோ அதுபடி திங்க் பண்ணி அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நேரம் இவங்க விட்டுடுவாங்களா, அந்த நேரம் இவங்க விட்டுடுவாங்களா, இந்த நேரம் இது முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க நிறைய பேர், என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆமாம், எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் தான் இன்னும் நிறைய பேர் இன்னும் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து மட்டும் நீங்கள் விட்டுடாமல் இருங்க. இதை நான் திரும்ப 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 சொல்லுவேன், நிறைய பேர் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. விட்டு கொடுத்துட்டீங்கனாலே இங்கே ப்ராப்ளத்துக்கு வேலையே கிடையாது, விட்டு கொடுத்துட வேண்டியதான். எதுவாக இருந்தால் நான் யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறீங்க, ஒய்ஃப் தானே, தாராளமாக விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது வரும். நீங்கள் இது இங்கே போயிட்டு நான் வந்து ஆம்பளை நான் இப்படி தான் இருப்பேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சனில் வந்து மாமா நிறைய நேரம் நிற்பாங்க, இதே வந்து வேறு மாதிரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க, பொட்டத்தனமாக போய் கிச்சனில் நிற்கிறாங்களா இது பண்ணுறாங்களான்னு சொல்லி. அப்படி பேசுகிறவங்க வீட்டில் தான் முழுக்க முழுக்க துணி துவைக்கிறது மட்டும் முதற்கொண்டு அவங்களா தான் இருக்கும், அது தப்பு கிடையாது. பட் நாமளும் இங்கே கிச்சனில் நின்றா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து இப்போ நான் இங்கே சொல்கிறோம் அப்படி சிங்கப்பூர்லாம் எப்படின்னு கேட்டால் டைம் போட்டு பிரித்து தான் குழந்தையவே பார்த்துக்குவாங்க. பட் இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நம்ம ரோம் மோர் வந்து மதர்ஸ் தான் வந்து கேர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலின்னு வரப்போ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணி குழந்தைங்கலாம் கேர் பண்ணி பாருங்களேன், அந்த குழந்தைங்க உங்கள் மேலே இன்னும் ரொம்ப. எங்கள் ஏரியாலே வந்து மாமாவுக்கு என்ன பேருனா தாய் மாணவர்னு பேர், ஏன்னா 7 months சாம் இவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்து வேலைக்கு போனேன். எங்கள் கதையை பேசுகிறா இருந்தால் சத்தியமாக நான் சொல்லிட்டேன், எத்தனை எபிசோடு போகணே தெரியாது. ஒரு மெகா சீரியல் யாராவது டேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்க சீரியல் எடுக்கலாம். மெகா சீரியல், ஆமாம். ஓ, இந்த கதையை வச்சு எடுத்துடாதீங்க, ரைட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. ஆமாம். ஸோ 7 months இதை வந்து பேசிடலாம் இப்போ ஈஸியாக, ஒரு ஒரு செகண்டையும் அந்த வலியும் வேதனையும் என்ஜாய் பண்ணி ஆனால் கழிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்போ வந்து ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிற உலகம், என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க என் கண்ணுக்கு தெரியல. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். ஆமாம், ஃபுல்லாக சாப்பிட்டோம். அன்னைக்கும் அப்படிதாங்க, இன்னைக்கும் அப்படிதாங்க. அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு முட்டை தான் வாங்க முடிஞ்சுனா முட்டையை போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்ருவோம் நாங்கள். ஆமாம், இல்லை இவர் சொல்லுவார், நீ புளிசாதம் பண்ண கூட டேஸ்ட்டாக இருக்குடி, நீ பழைய சோறு வச்சா கூட நல்லா இருக்கு தெரியும்பார். அப்படி இவர் என்கரேஜ் பண்ணி பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு தீ போட கூட தெரியாமல் இருந்தேன். நான் வந்து இவ்வளோ தூரம் சமையல் கற்றுக் கொடுத்தேன், எனக்கு சமையல் தெரியல, காய்கறி கட் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது சட்டியை வச்சு கிண்டராக இருந்தால் கூட யோசிக்கிறேன் இதை போடணுமா இதை போடணுமான்னு, ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ஃபுல்லாக கேர் எடுத்துட்டாங்க. இப்போ மாணவனை மிஞ்சியா சிஷ்யனை மிஞ்சிய சிஷ்யா, ஆசிரியரை மிஞ்சிய சிஷ்யை, அந்த மாதிரி வந்து நான் சரி மாமா கரெக்ட் பண்ணுமாமா, குருவை மிஞ்சிய சிஷ்யை வந்து நான் வந்து ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது மாமா சொல்லுவாங்க, அதாவது நான் சொல்லுவேன், மாமா இப்படி சிரிச்சுட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கல, என்னை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கு மாமா அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார்,
இந்த சிவஸ் அவன் பேர் நாங்கள் என்னங்க எனக்கு டங்கு நீ இப்படி ஸ்லிப் ஆகுது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவார்டு வாங்க போவார். எதுக்கு அப்படின்னு கேட்டால் சிறந்த என்டர்டெய்னருக்குள்ள அவார்டு. அப்போ வந்து மாமா சொன்னாங்க, இங்கே பாரு சிறந்த நான் வந்து உன்னை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீ போய் சிவகார்த்திகேயனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு ஜோக்கு. இந்த மாதிரி சிரிங்க, நல்லா சிரிங்க, சிரிச்சுட்டே இருங்க. எந்த ஒரு வழியுமே நம்ம சோகமாக உட்காந்துருக்கிறதுனாலையோ எதுனாலையோ வந்து கிடையவே கிடையாது. அடுத்து அடுத்து என்ன பார்க்கணும், வாட்ஸ் நெக்ஸ்ட், அதனால ஃபேஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான். எந்த ப்ராப்ளத்தையும் பார்த்து ஒதுங்காதீங்க, ஃபேஸ் பண்ணிட்டீங்கனாக்கா பார்த்துடலாம் அவருக்கு. வாட்ஸ் நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சாமுக்கு 7 மந்த்ஸ் சொன்னேன் இல்லையா, 7 மந்த்ஸில் வந்து தம்பியை கை குழந்தை அந்த குழந்தைய மாமா கிட்டே விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு வருவேன், அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு. இதை நான் சொல்கிறதுனால நான் மட்டும் பெருமைப்படலை, மாமாவும் பெருமைப்படுறாங்க. ஆமாம், என் பையனை நான் வளர்த்துருக்கேன்ல, பெருமையாக சொல்லுவார். என் பையனை நான் வளர்த்துருக்கேன், நான் சோறூட்டி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர். ஸோ அவன் வந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அப்பா அப்பா அப்பான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போவே வந்து அவர் வளர்த்தாங்கல்ல. அஃப்கோர்ஸ் அவங்களோட பையன் அவங்க வளர்த்தாங்க, அதில் நானும் ஒன்றும் அதை சிறுமையாக நினைக்கல, அவரும் சிறுமையாக நினைக்கல. இன்றைக்கி வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ ஒரு இது அப்படின்லாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நெத்தி ஏடியாக இருக்கட்டும்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ வரி பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, ஒய்ஃபு வேலைக்கு போவாங்களா இருக்கும், கவலைப்படவே வேணாம். யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்கலாம், அவ்வளோதான். ஒருத்தவங்க வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துக்கலாம், அந்த குடும்பம் தான் இன்றைக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஸோ நாங்கள் சாமுக்கு வந்து 1 இயருக்கு அப்புறம் தான், 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் அம்மாமா இல்லை 9 மந்த்ஸில் பேர் வச்சதா, 4.5 மந்த்ஸில் பேர் வச்சோம், ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம், 1 இயர் கழிச்சு, 1 இயர் கழிச்சு தான், 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வந்து ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம்தான் இவங்களோட கேரியர், அதாவது 2வது இவங்களோட இதை வந்து தொடங்கினாங்க கேரியர். சிங்கப்பூர்லேருந்து வந்தக்கப்புறம் இருந்த அந்த செகண்ட் இன்னிங்ஸ்னால் அதுதான், அதை வந்து இது பண்ணாங்க. அது வந்து இதோட முக்கால்வாசி பாகம் வந்து நாங்கள் அங்கே சொல்ல வேண்டியிருக்கோம். அந்த ஷோரூம் பெரிய ஸ்டோரி, ஆமாம் ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஸோ அது எப்படி உருவானது, எப்படி இருந்தது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அது ஒரு பிக் ஸ்டோரி இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ ஷோரூமோட வீடியோ இந்த லாக்டவுன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நாங்கள் தர்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் புரிய வைங்க. இவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து அதுதான். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சிங்கப்பூரில் இருந்தப்போ ஒரு ஜோக்கு, இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லா சமைக்கிறேன்னு எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, பட் எனக்கு டீ போடுறேன்னு சொன்னல, தம்பி பார்க்கணும். ஆமாம், இவங்க தம்பி கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. புதுசு வெளியில தெரியாது, பட் இவருக்கு எனக்கும் நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுல எங்க கொழுந்தனார் வேற, அவங்க வந்து எங்க கூட கூட சேர்ந்து இருந்தாங்க. இப்ப சமையல் எல்லாம் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா, சண்டே இவ்வளோத்துக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீக் டேஸும் ஒர்க் பண்ணிட்டு அந்த வீக்கெண்டு சண்டே தான் சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போகாமல் கொஞ்சம் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். அப்போ சாப்பாடு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி இன்னைக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க காலையில் அவங்க தம்பிகிட்ட சொல்கிறாங்க, பிரியாணிடா இன்னைக்கு சமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்படியா சார், பாவம், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, இன்னும் எத்தனை தடவை நான் பிரியாணி செஞ்சு போட்டாலும் எனக்கு அந்த மனசு ஆறவே இல்லைங்க இன்னும். அப்போ அவங்க வந்து உட்காந்துட்டாங்க, உட்காந்துட்டு சரி பிரியாணி செய்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. சாதம் வடிச்சிட்டேன் வேற, அவன் அன்னைக்கு அர்லியாக வந்து மற்ற எதுவுமே சாப்பிடல, சைட் டிஷ்ஷு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடல, இன்னைக்கு அன்னி பிரியாணி தானே செய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சோஃபி
சோஃபி பிரியாணி தானே செய்யுது அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னா, ஓகே எப்படி நல்லா செய்யுமாண்ணா, தெரிலடா எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் பிரியாணி செய்யறேன்ருக்கு செய்யும், ஏன்னா எனக்கு இன்னை வரை பிரியாணி செய்ய தெரியாது. ஆமாம், மாமாவுக்கு தெரியாத ஒரே விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் வடிச்சாச்சு, கறி குழம்பு செஞ்சாச்சு, மட்டன் குழம்பு, அதான் மட்டன் குழம்பு மாதிரி, கறி குழம்புனா மட்டன் குழம்பு தான் செஞ்சாச்சு. வந்து உட்காந்துட்டாங்க உடனே அவங்க, பிரியாணி நீ ஒன்றும் இல்லைந்தா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், குக்கரில் சாதம் வச்சுருப்போம்ல அதில் என்ன பண்ணிட்டேன், இந்த குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிட்டேன், ஊற்றி அப்படியே கிளறினேன். அப்போ எனக்கு என்னோட பார்வைக்கு அது பிரியாணியாக தான் தெரிஞ்சிச்சு, பிரியாணி தான் நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன உடனே அப்படியே எங்கள் குழந்தைலாம் இருந்து என்னை பார்த்தாங்க, எப்படி வருமா ஏன் அந்த சோலாம் கேட்டேன், என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இது ஆமாம், அதை எடுத்து வர தட்டில் வச்சுட்டேன், இப்படி பார்த்துச்சு, பார்த்தாங்க, பார்த்துட்டு பிரியாணி செய்கிறேன்னியே செஞ்சேன்னியே எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதுதான் பிரியாணி அப்படின்னு நான் உடனே அவங்க சொன்னாங்க, இது பிரியாணியா, சரி ஏன் இந்த சோத்தையும் இந்த குழம்பையும் தனித்தனியாக ஊற்றுனா எங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட தெரியாதா, நீங்கள் அதை பிசைஞ்சு கொடுத்தா பிரியாணி, அதை நாங்கள் போட்டு சாப்பிட்டு அதுக்கு பேர் சோறு குழம்பா அப்படின்னாங்க. என்னால் இதை மறக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த பிரியாணி இதில் என்னங்க தப்பு இருக்குது, அந்த மசாலா குழம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரிட்ஜுங்கிறேன், குக்கரில் வச்சு நம்ம அப்படியே வந்து விசில் விட்டோம்னா அது பிரியாணி. அன்றைக்கி தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், கடைசியில் சாப்பிட்டுட்டு போனாங்க. அதையும் சாப்பிட்டோம், வேறு வழி கிடையாதுல்ல. ஆமாம், அது வந்து ஒரு நல்ல ஒரு இது. இது மாதிரி சிரித்து இது பண்ணக்கூடிய, செரிஷ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அப்பப்போ எங்களுடைய பிளாக்ஸ் பாருங்கள், அதில் நாங்கள் வந்து போடுறோம். எங்களோட இந்த 13வது கல்யாண நாளில் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டதை நினச்சி ரொம்பவே நாங்கள் சந்தோஷப்படுறோம். டக்குன்னு வீடியோ பண்ணணும்னு நினச்சோம், சரி ஓகே வாங்குங்க பேசலாம். இருக்கும் லாக்டவுனில் எங்கேயும் போல, தோட்டத்தில் போகிறோம், செடி வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், திருப்பி மேலே வரோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். இதை ஒன்றொன்னே இவர் ஞாபகப்படுத்துறாரு. என்ன கொடுமைனா, சமையல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அங்கே போன புதுசில் இவங்க ஃப்ரெண்ட்ஸில், ஏன்னா சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்கவுங்க தான் சமைச்சு சாப்பிட்ணும், என்ன வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தான் சமைச்சு சாப்பிட்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போனோடனே சொன்னாங்க, ஸ்டீஃபனா உரப்போ அப்படி சாப்பிடுவான், உரப்பாக சாப்பிடுவான், உரப்பாக சாப்பிடுவான், எனக்கு சமைக்க வந்துருந்தாலும் எனக்கு உரப்பினா பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் மாமியார் ரொம்ப உரப்பாக வைப்பாங்க, சொந்தக்காரங்களாம் அப்படியே கண்ணு அழுதுகிட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தாங்க, அவ்வளோ உரப்பாக சமைப்பாங்க, பட் டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அப்போ வந்து என்னாச்சு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கிட்ட வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வருவாங்க, வந்து சாப்பிட பார்த்துட்டு என்னடா சாப்பாடு சப்பல செலவலைன்னு அப்படிம்பாங்க, என்ன ஸ்டீவன் பொண்டாட்டி பிடிக்கும்ன்றதுக்கா அதுக்கு நீ இந்த அளவுக்கு அடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்னைக்காவது யார் வீட்டிலையாவது கொஞ்சம் காரமாக என்ன இவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்ட்டு, எப்படி எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணினாலுமே அது எனக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஈவன் இந்த கார்டன் விஷயமா இருக்கட்டும், நான் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணி இதெல்லாம் உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மைங்க, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோடய பேஷனுக்காகனு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 லாக்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தின் 5 இயர்ஸில். அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவில் தான், அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், மாமா இந்த ஒரு லில்லி பல்ப் தான், இது 1000 சொல்கிறாங்களே அது வேணால் கிடைக்காது வாங்கட்டுமா, ஒரு பல்பு வெங்காயம் சைஸ் தான் 1000. அதுக்கு நான் கூட சொல்லுவேன், என்கிட்ட விற்கிற இவ்வளோ பெரிய 9 வாட்ஸ் பல்பே 75 ருபீஸ் தான், நீ என்னடி இத்தனோண்டு வச்சுக்கிட்டு 1000 ருபீஸ் சொல்கிறேன் அப்படியே ஃபன் பண்ணுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு வாங்கு, உனக்கு பிடிச்சிருக்கா, ஒரு வார்த்தை கேட்பாங்க எப்பவுமே. இது வரைக்கும் நான் ஒன்று கேட்டு இல்லை இது வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது, அவங்களால என்ன முடியுமோ அதுதான் நானும் கேட்டிருக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே முக்கியம், நம்மளால் முடியாததை எதையுமே கேட்டதில்லாவ, நமக்கு என்ன அஃபோர்டபுளாக இருக்கோ அதுதான் கேட்பா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நானும் ஓகே, அவங்களுக்கு பிடிச்சி தானே கேட்குறாங்க, அதுவும் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாள், அது ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவாள். அதனால் அவள் எந்த டெசிஷன் எடுத்தாலுமே நான் ஓகே சொல்லிடுவேன் மேக்ஸிமம். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால் நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுறேன்னா சேல்ஸ் செடி சேல்ஸும் கொடுத்துட்டு நான் வந்து சொல்லுவேன், அவங்கள்ட்ட ஹாப்பியாக வந்து சொல்லுவேன், மாமா இன்றைக்கி இவ்வளோத்துக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படிம்பேன், அவங்க சொல்லுவாங்க உனக்குள்ளேயும் திறமையெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவான திங்கிங்லேயே வாங்கலாம், எல்லாமே சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கோம். நிறைய 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 கதை இருக்குதுங்க, போயிட்டே இருக்கும், ரொம்ப நீளமாக போகுது. ஆமாம், அப்பப்போ வ்ளாக் பாருங்கள், நிறைய இந்த மாதிரி ஃபன்னான மொமெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி.
நம்மளோட மேரேஜ் அதாவது வெட்டிங் அனிவர்சரி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம எதாவது பண்ணலாமான்ட்டு இந்த லாக்டவுனில் கொஞ்சம் ஏதாவது சந்தோஷமாக ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமான்னு பார்த்து நாங்கள் பண்ணுறோம். ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி அவனுங்க, யார் பார்த்தாலும் லவ் மேரேஜா லவ் மேரேஜானு கேட்டதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்குங்க அப்படின்னு நாங்களே கெஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய தெரிஞ்சதில்லை. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, அந்த பொண்ணு கலராக இருக்குது, நீ வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க, அதனால் வந்து பார்த்தோன்னே வந்து இப்படி சொல்லிடுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கின் டோன், அழகு, முடி இருக்கிறது இல்லாதது, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இந்த பாடி ஷேமிங் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிற விஷயம் வந்து அழகு அப்படின்றது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் ரீட்டா டீச்சர், நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோடய சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு மேக்ஸ் டீச்சர் அவங்க, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டைல் அழகு அப்படின்னா எது எப்படி இருக்கணுமோ அதாவது அப்படி இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்க நம்மளை முடிவு பண்ணுறாங்க, வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்க நம்மளை இது பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே தப்பு. கருப்பாக இருந்தால் அழகு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லவே இல்லைங்க. இது வந்து உலக அளவில் வந்து பேசப்பட்டிருக்குது, வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படின்னலாம் அப்படின்னா. அதுக்காக மாமா ரொம்ப கருப்பு இல்லை, நான் இந்த தத்துவம் பேசுகிறேன்றதுக்காக அது சொல்லவில்ல. நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் இருக்க பாதித்த விஷயங்களை சொல்கிறேன் நான். மனசு, அந்த மனசு யாருக்கு வெள்ளன்னு பார்த்தீங்கன்னா அது மாமாவுக்கு தான் வெள்ளாத தான் சார், மனசு தான் காரணம், மனசு வெள்ளையாக இருந்தால் போதும், அது இருந்தால் போதும். ஸோ பொண்ணு பார்க்க இப்போ யாராவது அன்மேரிடு கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வந்து காமிக்கும்போது மாப்பிள்ளை கூஜாவை பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி, பூஜாவை பிடிச்சிட்டு இருந்தால் வேணாம், கூஜாவை பிடிச்சிட்டு இருந்தால் சரி, பூஜா பிடிச்சிருந்தா விட்டுருங்க, அவர் பூஜா கூட போட்டோம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே சொல்லிடுங்க. அதுலேயும் என்ன மாதிரிலாம் இருந்தால் டபுள் ஓகே சொல்லிடுங்க. ஆமாம், ஸோ நீங்கள் வந்து ஓகே சொல்லிடுங்க. அவுட்ஃபிட் பார்த்து அரவிந்த் சாமி மாதிரி தான் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் கிடையவே கிடையாது. மனசு, அந்த மனசு தான் வந்து நம்மளுக்கு வேணும். அந்த வகையில் நான் நல்லாவே சொல்லுவேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்கன்ட்டு எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்குமே அமைஞ்ச அந்த வரன் எல்லாமே ரொம்பவே நல்ல ஒரு வரன் தான். ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் கடவுளுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே இன்றைக்கே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ இருந்ததுனாலும் என்ன இருந்தாலும் தயவுசெய்து அதை உண்மையோட தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு, ஏன்னா இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷனில் பார்த்தா எவன் என்னைக்கு போவானே தெரியல. ஸோ இருக்கிற லைஃபை, இருக்கிற நாட்களை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க முதல்ல, அதான் முக்கியம் நமக்கு, சாப்பாடு முக்கியம், சாப்பிட்டு நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனாலாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் இருக்கும் அடுத்த நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் அன்பாக இருங்க, பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.